வெல்கம் டு சாமு ஸ்டோரிஸ். ஹாய் குழந்தைகளா, நாம இன்னைக்கு இந்த ஈஸ்டர் பண்டிகையை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சின்னு தன்னுடைய இரவு உணவை தனது குடும்பத்தோட சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் நேராக தன்னுடைய அறைக்கு தூங்க போகாம தன்னுடைய பாட்டி அறைக்கு நுழைஞ்சான். இதை பார்த்த அவங்க அம்மா, சின்ன கண்ணா, நீ பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ரூமுக்கு போய் தூங்கு போ அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் தன்னுடைய அம்மா கிட்ட, அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் நான் பாட்டிக்கிட்ட கதை கேட்டுட்டு போய் தூங்குறேம்மா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அவங்க பாட்டி, சரி வா கண்ணா, பாட்டி உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டு போனாங்க. பாட்டி சின்னிக்கிட்ட, உனக்கு என்ன கதை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவே, பாட்டி என் ஃப்ரெண்டு, நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கு ஈஸ்டர் பண்டிகைக்காண்டி ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னான் பாட்டி. ஈஸ்டர் பண்டிகைன்னா என்ன பாட்டி, அதை பற்றி கதை சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க பாட்டி, சரி கண்ணா, ஈஸ்டர் பண்டிகை பற்றி நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. வாங்க நாமளும் போய் கேட்கலாம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு வாழ்ந்துட்டு வந்த காலத்தில் அவர் மக்களுக்கு பல நன்மைகளை செய்தாராம். எல்லாருடைய நோயவும் குணப்படுத்தினாராம். மக்களோட பசியெல்லாம் போக்குனாராம். மக்களுக்கு நன்மை தீமையை விளக்கி அதன்படி அவங்கள வாழ செய்தாராம். மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அவர் மக்கள் மீது அன்பு செலுத்துறதையும் மக்கள் அவர் மீது அன்பு செலுத்துறதையும் பார்த்த சிலர் இயேசு மீது பொறாமப்பட்டாங்க. இயேசுவோட சீடரே இயேசுவை 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுக்க ஒப்புக்கொண்டாராம். அதன்படி இயேசுவை அவங்க சிலுவையில் அரைஞ்சாங்களாம். இயேசுவோட கைகளையும் கால்களையும் அவங்க சிலுவையில் அரைஞ்சாங்களாம். பின்னர் அவரோட உடலை ஒரு குகைக்குள்ள போய் வச்சாங்களாம். அதற்கு அடுத்த மறுநாள் அவர் மீண்டும் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்த செய்தியை முத தன்னிடம் தாய் மேரி மாதாவிடம்தான் போய் சொன்னார். சொல்லிட்டு இதை உலக மக்கள் எல்லாத்துக்கும் அறிய செய்யும்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு. மேரி மாதாவும் ரொம்ப மகிழ்ச்சியோட மக்கள்கிட்ட இயேசு உயிர் தெழுந்த செய்தியை சொன்னாங்க. மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நாளை கொண்டாடினாங்க. அதை தாம்பா நம்ம ஈஸ்டர்னு சொல்கிறோம். பாத்தியா, இயேசு கிறிஸ்து மக்களுக்கு எவ்வளோ நன்மையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாட்டி சின்னிக்கிட்ட சொன்னாங்களாம். இதை கேட்ட சின்னு, பாட்டி நானும் இயேசு கிறிஸ்து மாதிரி மக்களுக்கு நன்மையே செய்வேன் பாட்டி, மற்றவங்களுக்கு உதவியே செய்வேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டானா. குட்டீஸ், நாம எப்பயும் எல்லாருக்கும் நன்மையே செய்யணும். ஓகேவா? பாய் சுட்டீஸ்.